ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு நஃபீஸா கிரியேட்டிவ் வேர்ல்ட். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய கிராஃப்ட் ஐடியாஸ் அண்ட் ட்ராயிங்ஸ் பார்க்கலாம். இன்றைக்கி வீட்டில் எப்படி வாஷி டேப் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் பென்சில், அதுக்கப்புறமா அந்த மாதிரி ஒரு பேடில் A4 ஷீட்டை வந்து மாட்டி வச்சுருக்கேன். ஒரு பென்சிலும் ஒரு ஸ்கேலும் எடுத்திருக்கேன். நான் ஒரு ரெண்டு டிசைன் மட்டும் வரைகிறத காமிக்கிறேன், மீதியெல்லாம் நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வாஷிங் டேப் வருமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் கோடு போடணும். நான் போடுற பாருங்க, இந்த மாதிரி போடணும். இப்போ ரெண்டு மட்டும் போட்டு ரெண்டு டிசைன் வரைகிறது காமிக்கிறேன். ஓகே, போட்டாச்சு. அப்படியே பேட் இந்த மாதிரி திருப்பி, இதில் உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸ் நீங்கள் வந்து வரைஞ்சிக்கலாம். நான் வரைகிறேன் பாருங்க, நான் ஸ்கெட்சு எடுத்திருக்கேன். ஓகேவா? அதுக்கப்புறம் என்கிட்ட ஸ்கேல்லையே இந்த மாதிரி டிசைன்ஸ் இருந்தது. இதை யூஸ் பண்ணி நான் பர்ஃபெக்ட் டிசைனாக வரைய போகிறேன். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இந்த ஹார்டின் ஷேப் வச்சுட்டா நான் வரைய போகிறேன். ரெட் கலர் எடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி உங்ககிட்ட ஸ்கேல் இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் இடம் விட்டு விட்டு வரையணும். எங்கள் பென்சிலால் வரைஞ்சிட்டு மேலே ஸ்கேலால் கலர் கொடுக்குறனாலும் கலர் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாகவும் இந்த மாதிரி பண்ணலாம். சரி, நான் ஃபுல்லாக வரைஞ்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி நான் ஃபுல்லாக வரைஞ்சி கலர் கொடுத்தே வச்சுருக்கேன். ஃபுல்லாக கலர் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி சும்மா லீஃப் வந்து கொடுக்கணும். இந்த மாதிரி கொடுக்கணும், கொடுத்துட்டு காமிக்க. ஓகே, கொடுத்தாச்சு. இந்த மாதிரி நம்ம ஒரு மூணு டிசைன்ஸ் வரைஞ்சிடலாம். வரைஞ்சதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் காமிக்கிறேன். ஓகே, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நான் ஒரு 4 டிசைன்ஸ் வரைஞ்சிட்டேன். இப்போ இதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். ஓகே, கட் பண்ணியாச்சு. இதில் நம்ம இந்த சைஸ் செல்லோ டேப் போடணும். இதில் நம்ம இப்போ வந்து செல்லோ டேப் போடணும். நீங்கள் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட பேப்பர் ஃபுல்லாக செல்லோ டேப் போட்டு கட் பண்ணலாம். நான் வந்து மறந்து கட் பண்ணிட்டேன். இப்போ இப்படியே நான் இது சைஸில் உள்ள செல்லோ டேப் போட போகிறேன். என்ன செல்லோ டேப் போடணுன்றதை நான் இப்போ காமிக்கிறேன். இந்த சைஸ் செல்லோ டேப் போடணும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், கரெக்டாக வருது. வச்சு பாருங்கள், எனக்கு கரெக்டாக வருது. ஸோ நம்ம இந்த சைஸ் செல்லோ டேப்பை போடலாம். நான் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, நான் செல்லோ டேப் போட்டு கவர் பண்ணிவிட்டேன். நம்ம டேப் ரெடி ஆகிடுச்சு. உங்ககிட்ட டபுள் சைட் டேப் இல்லை லேபிள் இருந்தால் அதை பின்னாடி ஒட்டி கூட நீங்கள் எங்கேயாவது டக்குன்னு எடுத்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். க்ளூ ஒட்டாமட்டு இல்லை, அதனால் அவங்களுக்கு க்ளூ போட்டு இல்லையாவது பேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நான் ஒரு கார்டு எடுத்திருக்கேன். இதில் நம்ம வந்து பேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸில் இது செஞ்சுக்கலாம். நான் செஞ்ச டிசைனில் நீங்கள் செய்யணும்ல, உங்களுக்கு மைண்டில் தோன்ற எந்த டிசைனில் வேணாலும் நீங்கள் செஞ்சு இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். மீ டேப்ஸ் இருக்குது, ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோ தான் நம்ம வீடியோ முடிஞ்சிடுச்சு. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.